வேலூர் மாவட்ட காட்பாடியில் பள்ளி ஆசிரியரிடம் கத்தியை காட்டி மிரட்டி நகை பறித்த மர்ம கும்பல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காட்பாடி வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அருகே தனியார் பள்ளி ஆசிரியர் மனோகரன் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் இரவு நேரத்தில் இவர்களது வீட்டிற்குள் முகமூடி அணிந்த 8 பேர் கொண்ட கும்பல் புகுந்தனர். தொடர்ந்து ஆசிரியரின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி ஒரு சவரன் மோதிரத்தை அவர்கள் பறித்தனர். அப்போது ஆசிரியரின் மனைவி மற்றும் குழந்தைகள் அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கூச்சலிட ஆரம்பித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி சென்றனர். தகவல் அறிந்து வந்த காட்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே நிலத்தகராறு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஓய்வு பெற்ற காவலர் புகார் மனு அளித்தார். தாமரைப்பாக்கம் அடுத்த அவனம்பாக்கம் பகுதியில் வசித்து வருபவர் குமார். ஓய்வு பெற்ற காவலரான இவரது நிலத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி கடந்த 2018 ஆண்டு வேங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் 6 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். எனவே வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண் குமாரிடம் ஓய்வு பெற்ற காவலர் குமார் மனு அளித்தார். வீட்டுக்கு எடுத்து கொஞ்சம் காலி மனு இருக்கு. அந்த மனையிலே புரட்சி பாரதத்தை சேர்ந்த ஒரு 15 பேர் வந்து இந்த இடம் எங்களுக்கு வேணும், நைட் ஸ்கூல் கட்டணும், ஆஃபீஸ் வைக்கணும், கட்சி ஆஃபீஸ் வைக்கணும், இல்லைன்னாக்கா எனக்கு இந்த இடத்துல கொடுக்கலன்னா 2 லட்சம் ரூபாய் வேணும்னு என்னை மிரட்டி கேட்டாங்க. 15 பேர் வந்து இறங்கி என்னை அராஜகம் பண்ணி வேலியெல்லாம் உடச்சி நாசம் பண்ணிட்டு கொட்டாவை போட்டாங்க. ஒரு கொட்டாவுக்கு 2 கொட்டா போட்டு அவனுங்களே கொத்துட்டு என் மேலே வச்சாங்க என் பிள்ளைங்க மேலே. அதுக்கப்புறம் நான் இது சம்மந்தமாக வெங்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரும் வந்து கேட்டார். அதில் வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்க. அது வரையும் இதுவரையும் நடவடிக்கை இல்லை. அது சம்மந்தமாக இப்போ இருக்க எஸ்பி கிட்ட வந்து நாங்கள் பார்த்தோம். அவர் வந்து இதை நான் முடிச்சு வைக்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. சென்னை திருவொற்றியூரில் அட்டை குடோனில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் உள்ள சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான அட்டை குடோனில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு 7 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் ஏராளமான அட்டைகள் தீயில் எரிந்து நாசமாயின. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள அம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவின் போது வாடவேடிக்கையின் காரணமாக தீப்பூரி குடோனில் தீ விழுந்து தீ பற்றி எரிந்ததா என விசாரித்து வருகின்றனர். சென்னையில் அதிவேகமாக சென்ற இனோவா கார் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதியதில் 3 பேர் படுகாயம் அடைந்தனர். தாம்பரத்திலிருந்து கிண்டி நோக்கி அதிவேகத்தில் இனோவா கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது விமான நிலையம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த வேன் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதோடு அங்கு நின்று கொண்டிருந்த 3 பேர் மீது கார் மோதியது. இதில் 3 பேரும் பலத்த காயமடைந்து குரோப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். விபத்து ஏற்படுத்திய இனோவா காரை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே காவேரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் ஓடியது. கொடுமுடியில் அமைக்கப்பட்டு உள்ள சுத்திகரிப்பு நிலையிலிருந்து நாள் ஒன்றுக்கு பல மில்லியன் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு மூலனூர் வழியாக கொளத்தப்பாளையம், ராமப்பட்டினம், காளிப்பாளையம், தாராபுரம் ஆகிய பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மூலனூர் பிஎஸ்என்எல் அலுவலகம் எதிரே உள்ள குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. தகவல் அறிந்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் குடிநீர் விநியோக மின் மோட்டார்களை நிறுத்திய பிறகு குடிநீர் வெளியேறுவது படிப்படியாக குறைந்தது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெண் ஒருவர் தனது குடும்பத்தினருடன் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேடச்சந்தூர் அருகே உள்ள குவாக்கப்பாட்டியைச் சேர்ந்தவர் பத்மபிரியா. இவரது குடும்பத்தினர் பயன்படுத்தி வந்த பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்காததால் மனமுடிந்த அவர் தனது குடும்பத்தினருடன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றார். அப்போது அங்கிருந்த போலீசார் அவர்களை மீட்டு விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றார்.
அப்போது அங்கிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர். இதில் ஈரோடு கமலா நகரை சேர்ந்த லலிதா என்பதும் அவரது கணவரும் அதே பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரும் ஏலச்சீட்டு நடத்தி அப்பகுதி மக்களிடம் பணம் வசூலித்து வந்ததும் தெரியவந்தது. லலிதாவின் கணவர் இறந்துவிட்டதால் பணம் கொடுத்தவர்கள் திருப்பி கொடுக்கும்படி தன்னை தொந்தரவு செய்வதாகவும் இதனால்தான் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்வதாகவும் போலீசாரிடம் லலிதா கூறியுள்ளார். விருதுநகர் அருகே டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து உணவகத்திற்குள் புகுந்து விபத்துக்கு உள்ளானது. இருவர் காயமடைந்தனர். சாத்தூரிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது விருதுநகர் அருகே பாலவனத்தம் ஊருக்குள் வந்தபோது திடீரென பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த உணவகத்திற்குள் புகுந்து விபத்துக்கு உள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த இருவர் காயமடைந்தனர். மேலும் உணவகத்திற்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனமும் சேதமானது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் காவல் உயர் அதிகாரிகளை அவதூறாக பேசிய தலைமை காவலர் ஆயுதப்படை பிரிவிற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். தேவக்கோட்டையைச் சேர்ந்த மூர்த்தி நகர காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் விசாரணைக்கு வருபவர்களிடம் இவர் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து ஆய்வாளர் சரவணன் தலைமை காவலரை கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் ஆய்வாளரையும் காவல்துறை கண்காணிப்பாளர் ரமேஷையும் அவதூறாக பேசினார். இது தொடர்பாக ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து காவலர் மூர்த்தியை சிவகங்கை ஆயுதப்படை பிரிவிற்கு பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் உத்தரவிட்டார். மேலும் அவரிடம் துறை ரீதியான விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழடி ஏழாம் கட்ட அகழாய்வில் செங்கல் கட்டுமான மதில் சுவர் மற்றும் முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. மானாமதுரை அருகே கீழடியில் மத்திய மற்றும் மாநில தொல்லியல் துறை சார்பில் ஏழாம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது. கீழடி, அகரம், மணலூர், கொந்தகை ஆகிய நான்கு இடங்களிலும் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அகரம் அகழாய்வு தளத்தில் 13 அடி நீளம், 3 அடி அகலம் கொண்ட மதில் சுவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கொந்தகை தளத்தில் முதுமக்கள் தாழியும் அதனுள் சடங்குக்கு வைக்கப்பட்டிருந்த கூம்பு, வட்ட, முக்கோண வடிவம் கொண்ட மண் பாண்டங்களும் கிடைத்துள்ளன. ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த பொருட்களின் காலம் மற்றும் பயன்பாடு தெரியவரும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறினர். மேலும் கீழடி, அகரம், மணலூர், கொந்தகை பகுதியில் அகழாய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.